ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலாக ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக உளுந்தங்களை எப்படி செய்யுதுன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேங்க. இது நான் 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் 1/2 கிலோ உளுந்து எடுத்து வறுத்து வச்சுக்கிறேங்க. இது போல் டைம் இருக்கும்போது இது போல் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா எப்போல்லாம் நமக்கு டைம் இருக்கோ குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாங்க. அதே போல் பெரியவர்களும் குழந்தைகளுமே இதை சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலியிலேருந்து நம்மளை குணப்படுத்திக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாங்க. சலிச்சுட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ நம்ம 1 ஆளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுங்க. ரொம்ப சுவையான உளுந்தங்களையும் செஞ்சிடலாம், இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாங்க. இது போல் நம்ம சலிச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சலித்து எடுத்துட்டேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. 1 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோனோ அதே கப்பில் தாங்க 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்த மாவு தாங்க நான் எடுத்துக்கிறேன். 4 ஸ்பூன் எடுத்தால் தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. இன்றைக்கி 4 பேர்த்துக்கு தான் நான் இப்போ இன்றைக்கி செய்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே கூட நம்ம வெள்ளக்கரைசலை சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நமக்கு கட்டிப்படுங்கிறதுனால நான் கொஞ்சம்னா தண்ணி சேர்த்து இதை கலந்து வச்சுக்க போகிறேங்க. இது என்னோடய ஸ்டைலில் தாங்க இன்றைக்கி நான் செய்கிறேன். ஏன்னா நம்ம உடனே சேர்த்துட்டோன்னா ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் கொஞ்சம்னா இந்த பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் வெள்ளக்கரைசல் கரைஞ்சிருச்சுங்க. இந்த வெள்ளக்கரைசல் கரைஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்ச உளுந்த மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிப்படாத அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அதிகமாக கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாதம் 1 முறை இது போல் நம்ம வீட்டுக்கு தேவையான உளுந்தை அரைச்சி வச்சுட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக நம்ம உளுந்தங்களை செஞ்சிடலாம். உளுந்த கஞ்சி கூட இதில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து கெட்டிப்படுங்க. அந்த பதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லதுங்க உளுந்தங்களுக்கு. இந்த உளுந்தங்களையை வளரிளம் பெண்கள் இது போல் சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் இருவருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே இது உகந்த உணவு. இது இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலியெல்லாம் குணப்படுத்துகிற உளுந்தங்களை இது போல் இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. புதிதாக ஏஜ் அட்டன் பண்ணுற பெண் குழந்தைகளுக்கு இது போல் உளுந்தங்களையும் செஞ்சு கொடுத்தோன்னா கர்ப்பப்பை நல்லா வளர்ப்பிருங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பேரண்ட்ஸும் வீட்டில் இருக்கிறதில்ல, வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் எல்லாம் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்து வரைய நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. எனக்கு வந்து இதுவே 20 நிமிஷம் ஆணுச்சுங்க. நான் வந்து 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடைசியாக வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. இந்த நெய் வந்து முற்றிலுமே ஆப்ஷன் தான். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உள்ள குழந்தைகள்லாம் டேஸ்ட்டாக இல்லைன்னா சாப்பிட்றதில்ல. அதனால தாங்க எங்கள் குழந்தைகளுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் பிடிக்கலைன்னா சேர்க்க தேவையில்லை. இந்த பக்குவம் வந்தோன்னா இறக்கி வச்சோன்னாவே நமக்கு நல்லாவே வந்து கெட்டிப்பட்டுருங்க. நமக்கு உளுந்தங்களி ரெடி ஆயிடும். இதை உளுந்த அல்வான்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது போல சிம்பிளான ரெசிபி, அன்றாடம் செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருந்தேங்க. 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த உளுந்தங்களி. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்திருந்த 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருந்த அதே பவுல் தாங்க இவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் வந்து 1 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.